ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போகிறோம் இது பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்பவே பொருள் வந்து கம்மியாக நமக்கு வந்து இருந்தாலே போதும் ஈஸியாக வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போ வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வந்து பாருங்கள் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லி பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு அறக்கப்பு அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கேன் இது வந்து ஒர்க்காத அரிசி மாவு தான் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கா கப்ப அளவுக்கு கொஞ்சம் சூடான பால் அப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் பட்டர் வந்து பார்த்திங்கன்னா உருக்கி எடுத்துவிடுங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து பசையும்போது வந்து ஈஸியாக இருக்கும் அதனால தான் இப்போ வந்து ஒரு பவுல் எடுத்துவிடுங்க பவுல் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து வச்சுருந்த அரிசி மாவு வந்து இதில் வந்து போட்டுடலாம் இது கூட போய் பார்த்தீங்கன்னா வச்சுருந்த சால்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து வெண்ணெயை வந்து உருக்கி வச்சுருக்கேன் நம்ம வந்து உருக்கி வைக்கும்போது வந்து மாவு கூட வந்து மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அதனால தான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து வெண்ணெயை வந்து போட்டுட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு நல்லா வந்து பிசஞ்சிக்கிடணும் அந்த மாவும் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பட்டரும் வந்து நமக்கு வந்து ஒன்றா மிக்ஸ் ஆகி வரணும் அந்த அளவுக்கு நம்ம வந்து பிசைஞ்சுக்கிடணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து அது ஒன் எல்லாம் கம்பைனாகி நம்மளுக்கு வந்து வரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பிசைஞ்சாச்சு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருந்த பால் இந்த மாவுக்கு வந்து கரெக்டாக வந்து இந்த காப்ப அளவுக்கு பால் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படி உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து தண்ணி வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிடலாம் நம்ம வந்து நம்ம இடியப்ப மாவுக்கெலாம் பிசைகிற மாதிரி கொஞ்சம் நல்லா திக்காவே நம்ம வந்து பசைஞ்சு எடுத்துக்கணும் சாஃப்டாட்டு அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பசைஞ்சு எடுத்துடுங்க காணாட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கிடுங்க இப்போ நான் வந்து பிசஞ்சதுக்கப்புறம் நான் வந்து காமிக்கிறேன் அப்போ வந்து உங்களுக்கு வந்து தெரியும் நமக்கு வந்து எந்த அளவுக்கு நமக்கு வந்து கன்சிஸ்டன்சியில் வந்து இது வந்து பிசையணுங்கிறது தெரியும் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபுல்லாகவே பசாஞ்சு மாவு வந்து இந்தளவுக்கு நமக்கு வந்து சாஃப்டாக இருக்கணும் இப்போ இதை வந்து நம்ம வந்து சின்ன சின்ன உருண்டையாட்டும் வந்து பிடிச்சி எடுத்துக்கிடலாம் இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீளமாட்டும் நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கிடலாம் இதே மாதிரியே வந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து உருட்டி எடுத்துக்கிடலாம் ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டால் நமக்கு வந்து பொறிச்சு எடுக்கும் போது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அதனால தான் இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையுமே இந்த மாதிரி வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துகிட்டேன் இப்போ வந்து அடுப்பில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து வச்சுருக்கேன் எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து போட்டுடலாம் எல்லாத்தையுமே ஒரே டைமே நம்ம வந்து போட்டுடலாம் இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து போட்டுட்டு பார்த்திங்கன்னா உடனே வந்து நம்ம வந்து கரண்டி வச்சு கிளறி விடக்கூடாது ஏன்னா வந்து அது உடைய ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து போட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்போது வந்து நம்மளுக்கு வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நமக்கு வந்து நல்லா வரும் இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் லைட்டாக வந்து அது வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும் ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளேமில் நம்ம வைக்கவே கூடாது ஒரு மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் மட்டும்தான் அது வந்து கலர் வந்து கொஞ்சம் நல்லா லைட் ப்ரௌன் கலரில் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அப்படி இல்லைனா ரொம்பவே வெளியில் பார்த்திங்கன்னா கருகிற மாதிரி ஆயிரும் அதனால தான் நம்ம வந்து அந்த ஸ்டேஜ் வரது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணி எடுத்து விடணும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த பபுள்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அடங்க ஆரம்பிச்சிட்டு பார்த்தாலே தெரியும் இந்த டைம் நம்ம வந்து இதை வந்து எடுத்துடலாம் இதை எடுத்து வந்து ஒரு பிளேட்டில் வந்து வச்சிடலாம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுடுங்க பேன் வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நாட்டு சக்கரை போட்டிருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து லைட்டாக மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டுவிடுங்க போட்டுட்டு பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வந்து வரணும் ரொம்ப கொஞ்சம் பிசு பிசுபாட் லைட்டாக வந்தால் போதும் அந்த அளவுக்கு வந்தோடனே நம்ம வந்து பொறிச்சு வச்சுருந்த அந்த இதை வந்து இதில் வந்து போட்டுடலாம் போட்டுட்டு பார்த்திங்கன்னா அப்படியே எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே அடுப்பை வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணி எடுத்துடணும் ஏன்னா வந்து அது அதிலே வந்து எல்லாமே கோட் ஆகுற அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணால் போதும் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு நம்ம வந்து ஆற வச்சிடலாம் இது பார்த்திங்கன்னா ஆறுனதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து ஒன்று ஒன்றும் தனித்தனியாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அது வரைக்கும் நம்ம வந்து நல்லா ஆற விடணும் இது ஆறுறதுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் ஆகும் அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து எடுத்துக்கிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே ஆறியாச்சு இதை வந்து நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா வெளியில் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளாடி வந்து நல்லா சாஃப்டாக இருந்த மாதிரி இருக்கும் கண்டிப்பாக இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்